குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கோவை பேரூரில் சிமெண்ட் கடை நடத்தி வருபவர் கணேஷ்குமார். சென்னையிலும் இவர் ஒரு சிமெண்ட் கடையை நடத்தி வருகிறார். பேரூரில் உள்ள கடையை அவர் மனைவி மைதிலி கவனிக்கிறார். கடையில் சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றும் போதும் இறக்கும் போதும் தூசி வெளியே பரப்பதால் அக்கம்பக்கத்தில் உள்ள கடைகள் வீடுகளில் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மைதிலியிடம் வேடப்பட்டி பாரதிய ஜனதா மண்டல தலைவர் கார்த்திகேயன் புகார் கூறினார். இது தொடர்பாக கடைக்கு வந்து அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 11ஆம் தேதி உரிமையாளர் மைதிலியிடம் வாக்குவாதம் செய்தார். இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு முடிவு கட்டலைனா நாங்கள் கடையை இழுத்து பூட்ட வேண்டியிருக்கும் என சொன்னார். அக்கம்பக்கத்தினர் சிலருடன் வந்து கடையின் ஷட்டரை அடைத்துவிட்டு சென்றார். அப்போது கடையில் மைதிலி மற்றும் பெண் ஊழியர்கள் இருந்தனர். இது குறித்து மைதிலி தொண்டாமுத்தூர் போலீஸில் புகார் அளித்தார். கார்த்திகேயன் ஊழியர்களை தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்தார் என மைதிலி புகாரில் கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் கார்த்திகேயன் மற்றும் அவருடன் வந்த ரம்யா, சுசீலா, பிரபு, சுரேஷ், சூர்யா, பாலா உள்ளிட்ட சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி வீடியோ வெளியாகி கோவை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.